ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எமோஜி ஸ்லைம் தான் மேக் பண்ண போகிறோம், பொராக்ஸ் இல்லாமல். அதே மாதிரி வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸ்லைம் பற்றி. ஸோ அதையும் வந்து ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ ஃபுல்லாக. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து எமோஜி ஸ்லைம் மேக் பண்ணுறதுக்கு நான் ஃபெவிகால் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் ஒயிட் க்ளூ எந்த க்ளூனாலும் எடுத்துக்கலாம், இல்லை நார்மல் ஃபெவிகம் கலர் கம் எந்த கம்னாலும் எடுத்துக்கலாம். நான் வந்து ஃபெவிகால் 20 ருபீஸ் பாட்டில் இருக்குல்ல, அதில் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபெவிகால் கூட வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் வந்து கொஞ்சமாக நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். ஸோ வாட்டர் ஆட் பண்ணாமே நம்ம பண்ணலாம், பட் வாட்டர் ஆட் பண்ணோம்னா இன்னும் கொஞ்சம் ஸ்லைம் கொஞ்சம் குவான்டிட்டி அதிகமாக கிடைக்கும். ஸோ அதனால தான் ஓகே, இப்போ வந்து கொஞ்சம் வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ நல்லா வந்து ரெண்டையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இது கூட நான் கலர் ஆட் பண்ணிக்க போகிறேன். ஸோ நமக்கு எமோஜிக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லோ கலர் தான் நமக்கு தேவைப்படும். ஸோ அதனால் வந்து நான் எல்லோ கலர் வாட்டர் கலர் தான் வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். நான் வந்து எனக்கு கலர் பத்தலை, ஸோ என்ன பண்ணேன்னா அப்பப்போ வந்து டர்மரிக் பவுடர் இருக்குல்ல, ஸோ அதை வந்து நான் சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல கலர் கிடச்சிச்சு. டர்மரிக் பவுடர் சேர்த்துனால எனக்கு அங்கங்கே திட்டு திட்டாக இருந்துச்சு, பட் இருந்தாலும் நான் வந்து சேர்த்துட்டேன். ஓகே, இப்போ வந்து நமக்கு எல்லோ கலரில் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஆக்டிவேட்டர் ரெடி பண்ணுற டைம். இந்த ஆக்டிவேட்டரில் தான் வந்து நான் உங்களுக்கு வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஆக்டிவேட்டராக நான் என்ன யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷேவிங் க்ரீம் தான். நம்ம வந்து ஷேவிங் க்ரீம் யூஸ் பண்ணி நிறையா வந்து போட்டிருக்கோம். அதில் வந்து நிறைய பேருக்கு டவுட் என்னென்னா இந்த எந்தெந்த ஷேவிங் க்ரீம்லலாம் வந்து நமக்கு ஸ்லைம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கான வீடியோ தான் இது. ஆக்சுவலாக நம்ம பார்த்திங்க அப்படின்னா சிந்தால் இருக்குல்ல, அதுதான் வந்து நம்ம எப்பயுமே யூஸ் பண்ணிக்கோ. சிந்தாலில் க்ரீன் கலர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த தடவை பார்த்திங்க அப்படின்னா ப்ளூ கலர் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். அதே மாதிரி இன்னொரு ஒரு பிராண்டு கூட நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். இதுக்கு முன்னாடி வந்து ஜில்லெட்டில் ஸ்லைமே வராதுன்னு சொல்லியிருப்பேன், அதுவும் ஏன்னு நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் யார்ட்லே இப்போ புதுசாக வாங்கிட்டு வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா யார்ட்லே ஷேவிங் க்ரீம் தான். இது வந்து 37 ருபீஸ்க்கு நான் வாங்கினேன். இந்த சைஸோட இது பெருசு, கிராமும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால தான் 37 ருபீஸ். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 25 ருபீஸ்க்கு வாங்கினேன். ஓகே, இப்போ இந்த மாதிரி ஜில்லெட் க்ரீம் வந்து நிறையா பிராண்டில் இருக்கும். ஸோ நமக்கு ஸ்லைம்க்கு எதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேருக்கு டவுட்டாக இருக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கவரில் வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்க்ரீடியன்ஸ்ன்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க. அதில் வந்து பாருங்களேன், சிந்தாலில் போராக்ஸ் வந்து சேர்த்துருக்காங்க. அந்த இன்க்ரீடியன்ஸில் போட்டிருக்கு, நான் கை வச்சுருக்கேன் பாருங்கள். அங்கே தான் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த போராக்ஸ்ன்னு நமக்கு எழுதியிருக்கு பாருங்கள். ஸோ அதனால் இன்க்ரீடியன்ஸில் வந்து போராக்ஸ் சேர்த்தனால தான் இந்த ஸ்லைம் வந்து நமக்கு சிந்தாலில் வருது. அதே மாதிரி நம்ம வந்து இந்த ரெண்டு இதுலையும் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னா யார்லே ஷேவிங் க்ரீம், இதில் என்ன ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இன்க்ரீடியன்ஸ் பார்த்தேன், அதில் வந்து பார்த்தீங்கன்னா போரிக் ஆசிட் வந்து சேர்த்துருந்தாங்க. அப்போ நமக்கு போராக்ஸ்லேயும் வந்து ஸ்லைம் வரும், போரிக் ஆசிட்லேயும் வந்து ஸ்லைம் வரும்ல. ஸோ அதனால தான் வந்து யார்லேயும் வாங்கிட்டு வந்திருக்கேன். இதில் வந்து கண்டிப்பாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி இதை வச்சு தான் ட்ரை பண்ணி காட்ட போகிறேன். ஜில்லெட்டில் நான் ஏன் வராதுன்னு சொன்னேன்னா இதில் அந்த மாதிரி இன்க்ரீடியன்ஸ் எதுவுமே போடலை, போராக்ஸு போரிக் ஆசிட் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஸோ அதனால தான் ஜில்லெட்டில் நமக்கு வந்து எப்போயுமே ஒர்க் ஆகாது. அதே மாதிரி நிறைய பேர் டெட்டாலில் ஒர்க் ஆகும்னு சொன்னீங்க, எனக்கு இங்கே டெட்டால் ஷேவிங் க்ரீம் கிடைக்கல. ஸோ பின்னாடி அதே மாதிரி பாருங்கள் இன்க்ரீடியன்ஸ் எது எதுலாம் இருக்கோ அந்த ஷேவிங் க்ரீம் ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு கொஞ்சம் ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ வந்து ஆக்டிவேட்டர் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு வந்து ஒரு பவுலில் நான் வந்து கொஞ்சமாக ஷேவிங் க்ரீம் எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட் வந்து வாட்டர் ஆட் பண்ணிக்கிட்டேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நம்ம எப்பவுமே வந்து க்ளூ கூட டைரக்டாக ஷேவிங் க்ரீம் ஆட் பண்ணுறதை வந்து விட்டுருங்க. அந்த மாதிரி பண்ணாமல் இந்த மாதிரி தண்ணியாக வந்து தண்ணியில் கரைச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த க்ளூவில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க, இல்லைனா அந்த தண்ணிக்குள்ளேயே க்ளூ மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா, அப்போ தான் நமக்கு வந்து நல்லாயிருக்கும். ஏன்னா டைரெக்டாக ஷேவிங் க்ரீம் ஆட் பண்ணும்போது என்ன ஆகும்னா அந்த இடத்துல மட்டும் ஸ்லைம் வந்து வர ஸ்டார்ட் ஆயிரும். ஃபெவிகால் அந்த ஃபெவிகால் வந்து ஸ்லைம் ஆயிரும், சுற்றி இருக்கிற ஃபுல்லாக வந்து நமக்கு ஸ்லைமே வராது. ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஓகே, இப்போ பாருங்கள் இந்த மொத்த தண்ணியும் இந்த ஃபெவிகால்குள்ளே போட்டோடனே எனக்கு செம்மையாக ஸ்லைம் வந்து ரெடி ஆயிடுச்சு, செம்ம சாஃப்டாக ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சிம்பிள், ரொம்பலாம் கஷ்டமே இல்லை, ரொம்ப சிம்பிள், செம்ம சாஃப்டாக நமக்கு ஒரு ஸ்லைம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்லைம் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு 2 ஹவர்ஸ் கிட்ட நான் வந்து ஒரு பவுல் பாக்ஸில் வந்து ஏர்டைட் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். ஒன்றும் இல்லை, கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் சாஃப்ட்னஸ் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஸோ அதனால் ஒரு ஏர்டைட் பாக்ஸில் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம எமோஜி மாதிரி ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். நமக்கு வந்து ரெட் கலர் ப்ரௌன் கலர் இன்னும் கொஞ்சம் கலர் வந்து தேவைப்படும், ஏன்னா வந்து அந்த எமோஜி ஹாட் கண்ணு அந்த வாய் வரைகிறதுக்கு. ஓகே, இப்போ வந்து கொஞ்சம் ஒரு 2 ஹவர்ஸ் ஆயிடுச்சு. இப்போ ஒரு பிளேட் எடுத்துகிட்டு வந்துட்டேன்.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா செம்ம சாஃப்டாக நமக்கு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். செம்ம ஃப்ளஃபியாக இருக்குது நமக்கு. ஃபோம் ஆட் பண்ணாமே ஷேவிங் க்ரீம் ஆட் பண்ணனால நமக்கு ஃப்ளஃபியாக இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த ஸ்லைமை பார்த்தீங்கன்னா இந்த பிளேட்டில் அப்படியே நான் வந்து வச்சுக்க போகிறேன். இது வந்து நம்ம ஒன்றுமே பண்ண தேவையில்லை. அதுவாகவே கொஞ்சம் நேரம் போக 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 அந்த பிளேட் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகி இருந்துடும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரியே நான் ரெட் கலரில் கொஞ்சம் ஸ்லைம் மேக் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹார்ட் ஷேப்பில் ரெடி பண்ணணும். அதுக்கு நான் ஃபெவிகால் காலியான பாட்டிலில் கொஞ்சமாக கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு மோல்டு மாதிரி ரெடி பண்ண போகிறேன். அதாவது ஹார்ட் ஷேப்பில் நான் ரெடி பண்ணுறதுனால ஹார்ட் மோல்டு மாதிரி அந்த ஃபெவிகால் பாட்டிலில் நான் ரெடி பண்ணிக்கிறேன். இப்போ என்ன பண்ணணும்னா அதை அப்படியே தூக்கி நம்ம மோல்டு மாதிரி இப்படியே கட் பண்ணிடக்கூடாது. இந்த மோல்டுக்குள்ளே அந்த ஸ்லைமை போட்டு ஹார்ட் ஷேப்பில் நம்ம கட் பண்ணிக்கணும். ஸோ அப்போ தான் நமக்கு வந்து கரெக்டாக வரும். ஏன்னா அந்த ஸ்லைமை கட் பண்ணும்போது எனக்கு கரெக்டாக வரல. ஸோ அதனால தான் நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ பாருங்கள் நம்ம அந்த இதை எடுத்தோடனே நமக்கு ஹார்ட் ஷேப்பில் கிடச்சிச்சு. ரொம்ப சிம்பிள். இப்போ இந்த ஹார்ட்டை வந்து நம்ம அந்த எல்லோ கலர் ஸ்லைமில் மேலே வச்சிடலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஹார்ட்டு, அதையும் வந்து இன்னொரு கண்ணுக்கு வந்து வச்சிடலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், நம்ம வந்து அந்த எமோஜியோட வாய் வந்து நமக்கு ரெடி பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து ப்ரௌன் கலரில் இதே மாதிரி தான் யார்லே ஷேவிங் க்ரீம் யூஸ் பண்ணி தான் ஸ்லைம் மேக் பண்ணியிருக்கேன். அதை வந்து நான் வந்து கீழே யூஸ் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான் நமக்கு எமோஜி ஸ்லைம் ரெடி ஆயிடுச்சு. நம்மளோட எமோஜி எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள், ஹார்ட் எமோஜி. ஓகே, இப்போ வந்து மொத்தமாக மிக்ஸ் பண்ண போகிறேன் அப்படியே. ஸோ இப்போ எல்லாத்தையும் நான் மிக்ஸ் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா வேறு கலரில் நமக்கு கிடைக்குது. ஏன்னா வந்து அது ரெட் கலர் ப்ரௌன் கலர்லாம் இருக்குல்ல, ஸோ அதனால். ஆனால் இதுவும் பார்க்குறதுக்கு நல்லா கொஞ்சம் ஒரு மாதிரி டபுள் கலரில் சவுண்டு செம்மையாக கேட்டுச்சு. ஓகே, அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ எதுக்கு நான் முக்கியமாக போட்டேன் அப்படின்னா, அந்த ஷேவிங் க்ரீம் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது எப்படி சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இந்த வீடியோ போட்டேன். அதுவும் இல்லாமல் நம்ம புதுசாக வாங்கின யார்லி ஷேவிங் க்ரீமில் நம்ம மேக் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் உங்களுக்கு ஷேர் பண்ணேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஸ்லைமில் பாருங்கள், செம்மையாக பபிள்ஸ் கூட வருது, சூப்பராக. ஓகே, இந்த மாதிரி நிறையா ஹோம்மேட்ஸ்லையும் நம்ம சேனலில் பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.